ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம சிவகாசியிலேருந்து வாங்கின பட்டாசு வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ உங்கள் லோக்கலில் இருக்கிற ஒரு பட்டாசு கம்பெனியில் போய் நான் பட்டாசு வாங்கியிருக்கிறேன். அது என்னென்ன பட்டாசு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நாட்டு வெடியோட சேர்ந்தது தான், இது வந்து நாட்டு வெடி தான். என்னென்ன வெடியெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிற வெடி இவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்பெனியில் போய் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம். இது போக ஸ்கை ஷாட் இருக்குது, ஆனால் ஸ்கை ஷாட் வந்து இன்னும் ரெடி ஆகலை, இன்னொரு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த 4 ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பேப்பர் பாம். இது வந்து கோயில் ஃபங்க்ஷன் அப்புறம் மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காக வந்து இது போடுவாங்க. இது வெடிச்சது அப்படின்னா நல்லா கலர் கலராக போகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிலாம் வைக்க வேண்டாம், மேலேயே வந்து திரி கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்தே அப்படியே வச்சுக்கலாம். இதிலே வந்து இந்த திரியெலாம் வச்சு விட்டிங்கன்னா இது வெடிச்சிடும். இருந்தாலும் இது உள்ளாமல் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அது ரப்பர் பாயிண்ட் போட்டு தான் கட்டி வச்சுருக்கிறாங்க. இது வந்து கலர் பேப்பர். இந்த வெடி வெடிக்கும் போது இந்த கலர் பேப்பர்லாம் வந்து நல்லா சதறி வரும். பார்த்தீங்கன்னா ஒரு பூ பூவாக கலர் பேப்பர் வந்து பூ பூவாக விழுந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இது விழும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வெடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தீ வச்சுட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டால் கூட அந்த வெடி தண்ணிக்குள்ளே மூழ்கினாலும் அது வெடிக்கும், நல்ல எஃபெக்டாக இருக்கும் அது. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வான வெடின்னு சொல்லுவாங்க. இது ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குச்சி கட்டி வச்சுருப்பாங்க, குச்சி கட்டிட்டு தூக்கி வானத்தில் வீசுவாங்க, அது மேலே போய் வெடிக்கும், அந்த வெடி தான் இது. இதுக்கு வந்து திரியெலாம் இருக்காது, நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துல தீ வச்சாலும் அது வந்து பிடிச்சி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓலை வெடி. இது வந்து பண ஓலையில் செஞ்சுருக்குறாங்க. இதுவும் வந்து நல்ல சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் தான் போட்டு தருவாங்க, பாக்ஸ் பேக்கிங்லாம் வராது. இது வந்து நாட்டு வெடி, அதனால் இந்த மாதிரி கவரில் போட்டு தான் கொடுப்பாங்க. அது மாதிரி இது வந்து கடைகளில் கிடைக்காது, நீங்கள் இது வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த கம்பெனிக்கு போன மட்டும் தான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம், இது ஓலை வெடி, இது வந்து வான வெடி, இது தண்ணி வெடி. இது எல்லாமே எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பட்டாசா பாதுகாப்போட வெடிங்க. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.